இன்னைக்கு இந்த டிராபிக்ல அடிச்சு பிடிச்சி ஒரு லைவ்லியான லொகேஷனுக்கு வந்திருக்கோம். அந்த லைவ்லியான லொகேஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா, போரூர் ரெட்டேரிக்கு ஆப்போசிட்ல இருக்கிற மீன் மார்க்கெட் தான். ஊரெல்லாம் ஓடி அலைஞ்சு உழைச்சு சம்பாதிக்கிறது எதுக்கு? இதுக்கு தானே இன்ஃபர்மேஷன். வணக்கம் மக்களே, இது நம்ம ட்ரிபிள் சி. இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம ஃபுல் வீடியோவை பாருங்க. உலகத்தில் நான் வெஜிடேரியன் ஐட்டங்களோட இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் எப்படி நடக்கும் அப்படின்றது ஏறக்குறைய எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். இந்த மீட் ஆர் ஃபிஷ் ஐட்டம்ஸை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு இம்போர்ட் ஆர் எக்ஸ்போர்ட் பண்றப்போ பெரிய பெரிய ஐஸ் கியூப்ஸை வச்சு தான் பண்ணுவாங்க. அதுக்கான ரீசன் அது கெட்டு போகாம ப்ரிசர்வ் பண்றதுக்காக. ஆனா இந்த மார்க்கெட் ஃபுல்லாவே ஐஸ்ல வச்ச மீன்களை நீங்க பார்க்கவே முடியாது. எல்லாமே ஏரியிலிருந்து பிடிச்ச ஃப்ரெஷ்ஷான மீன்களா தான் இருக்கும். அதோட கடல் மீனோட ஏரி மீன் இன்னும் டேஸ்ட் அதிகமா இருக்கும் அப்படின்னு வேற சொல்லுவாங்க. அதனாலேயே இந்த மீன்கள் ஏதாவது ஒரு நல்ல மீனா வாங்கி அந்த டேஸ்ட்டை ருசி பாத்துருவோம் அப்படின்னு ஒரு ஐடியால தான் நம்ம இன்னைக்கு இங்க வந்திருக்கோம். நெத்திலி, ஷீலா, கொடுவா, கெளுத்தி, காணாங்கெளுத்தி, ஏறக்குறைய எல்லா வெரைட்டியான மீன்களும் இங்க அவைலபிளா இருக்கும். அதோட நத்தை, நண்டு, இந்த ஐட்டங்கள்லாம் கூட இருக்கு. ரேட்டு கூட பார்த்தீங்கன்னா நம்ம சாதாரணமாக ஒரு கடையில் இல்லை மார்க்கெட்டில் போய் வாங்குறதை விட ஒரு 20-30 ரூபா கம்மியாகவே தான் இருக்கு. நெத்திலி மீனே பார்த்தீங்கன்னா 100 ரூபாய்க்கு 8 பீஸ் வரைக்கும் கொடுத்தாங்க. வேற எங்கேயும் இவ்வளோ கொடுப்பாங்களா அப்படின்றது எங்களுக்கு தெரியல. அதோட எல்லாரும் ரொம்ப விரும்பி வாங்குற வஞ்சிரம் மீன் கூட எல்லா சைஸ் வெரைட்டிலும் இங்கே அவைலபிளாக இருக்கு. மீன் வாங்குறதோடய சேர்த்து அதை கிளீன் பண்ணுறதுக்கும் இங்கே ஆளுங்க அவைலபிளாக இருக்காங்க. ஒரு மீனை கிளீன் பண்ணுறதுக்கு 20 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கும் ஏரி மீன் சாப்பிடணும் அப்படின்னு ஆசை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இங்கே வந்து ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க. ஐஸில் வைக்காத ஃப்ரெஷ்ஷான மீனை வாங்கிட்டு போய் சமைச்சு சாப்பிட்டு சந்தோஷமாக இருங்க.